ராமநாதபுரம் மாவட்டத்தில் குறைந்த அளவு தண்ணீரை கொண்டு நெல் சாகுபடி செய்து அதிக மகசூல் பெற்று சாதனை படைத்துள்ளார் இயற்கை விவசாயி ராமர். வறட்சி மாவட்டமாக கருதப்படும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துள்ளதால் கமுதி உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் பற்றாக்குறை தொடர் பஞ்சம் நிலவி வருகிறது. இதன் காரணமாக அந்த பகுதிகளில் விவசாய பணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கமுதி அருகே கோரம்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த இயற்கை விவசாயி ராமர் விவசாயி மீது ஆர்வம் மிகுதியால் வேளாண் துறை அதிகாரிகளின் ஆலோசனையின்படி மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் தனது வயலில் ஆழ்துளை கிணறு அமைத்து சாகுபடி செய்து வருகிறார். வாழை, தக்காளி, வெண்டை, மிளகாய், பப்பாளி உள்ளிட்டவைகளை நடவு செய்து சொட்டு நீர் பாசனம் மூலம் நல்ல மகசூல் பெற்று வருகிறார். அதாவது இப்ப எங்களுக்கு இந்த சொட்டு நீர் போட்டது நல்லா சிறப்பா இருக்கு. நல்லாவும் ஈல்டு வந்து இந்த தடவை பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 10 மூட அதிகமா வர்ற மாதிரி எங்களுக்கு இருக்கு. அப்படின்னால சிறப்பா இருக்கு. எங்க வறட்சியான மாவட்டத்துல வந்து கொஞ்சம் விவசாயிகளுக்கு இந்த தண்ணி பிரச்சனை வந்து நிறையா இருக்கு. அந்த தண்ணி பிரச்சனைகளுக்கு வந்து இந்த அரசு வந்து போர்க்கு போட்டு கொஞ்சம் எங்களுக்கு ஒரு வழி பண்ணாங்கன்னா இதோட நல்லா சிறப்பா பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி எங்க ஏரியாவில் பாத்தீங்கன்னா காய்கறி எல்லா பேரும் நல்லா பண்ணிட்டு வரோம். சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் நெல் சாகுபடி செய்ய திட்டமிட்ட அவர் கமுதி வேளாண் துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை பெற்று மாவட்டத்தில் முதன்முறையாக தனது வயலில் அக்ஷயா பொன்னி உயர் ரக நெல் ரகத்தை இயற்கையான முறையில் நடவு செய்து அதிக மகசூல் பெற்று சாதனை படைத்துள்ளார்.